हेलो फ्रेंड्स, वेलकम टू सव आर्ट एंड क्राफ्ट। इन्नैक्कु नम्ब ओरु इंट्रस्टिंग आन पेंटिंग वीडियो पाक्क पोरोम, फिश ग्लास पेंटिंग। ओके, ग्लास पेंटिंग की नमक्कु एन्नेन्ना मेटीरियल्लाम तेवैपडुम्नु पाक्कलाम। ग्लास लाइनर, इदु वंदु आउटलाइनर, इदु वंदु फोर कलर्स अवेलेबल इरुक्कु, ब्लैक, मेटालिक सिल्वर, मेटालिक गोल्ड अंड वाइट। इतमी फोर कलर्स अवेलेबल ना सिंगल पीस वो 30 रुपीस को वांगना। इन आउटलाइनर नमक मस्ट रोम देवपड़ो। अत फेविक्राइल ग्लास कलर, ग्लास कलर वो 6 कलर्स वो 60 रुपीस, 12 कलर्स 120 रुपीस अवेलेबल। ओके, இது தேவைப்படும். அப்புறம் என்ன நமக்கு தேவைப்படும்னு பார்த்தா ஓஹெச்பி ஷீட். ஓஹெச்பி ஷீட் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. அது வந்து சிங்கிள் ஷீட் வந்து 2 ருபீஸ்க்குலேருந்தே கிடைக்குது. நான் வந்து பண்டிலாக வாங்கிக்கிட்டேன், சிங்கிள் பீஸாக கூட வாங்கிக்கலாம். ஓஹெச்பி ஷீட் எப்படி இருக்கும்னா, மேலே வந்து கிளாஸ் ஷீட்டாகவும் கீழே வந்து பட்டர் பேப்பரோட அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிளாஸில் கூட வரையலாம். ஆனால் பிகினர்ஸ் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் ட்ரை பண்ணால் சூப்பராக வரும். ஸோ பென்சில், எரேசர், ஸ்கேல், அவ்வளோதான் நமக்கு. இப்போ நம்ம கிளாஸ் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கோங்க. அதை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஷீட்டையும் பட்டர் பேப்பரையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பரில் நமக்கு எந்த மாதிரி ட்ராயிங் வேணுமோ அதை ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டால் வந்து நமக்கு கிளாஸ் ஷீட் வச்சு வரையும் போது ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஓஹெச்பி ஷீட்டில் வரையலை, நான் பிகினர் இல்லை, கொஞ்சம் நல்லாவே வரைவேன் அப்படின்னா நீங்கள் கிளாஸ்லேயே ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ரஃப் பேப்பர்லேயோ இல்லை பட்டர் பேப்பர்லேயோ வரைஞ்சி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டர் பேப்பரில் அவுட்லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஷீட்டில் வரையலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பட்டர் பேப்பருக்கு மேலே ஓஹெச்பி ஷீட்டை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட்லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த டயக்ராம்க்கு வந்து பிளாக் கலர் அவுட்லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் லைனர் கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் வரைகிறேன். அவுட்லைன் இது வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ் பெயிண்டிங்லேயே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் எதுனா இந்த அவுட்லைன் வரைகிறது தான். ஸோ அந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெயின் ஆகிடும். நீங்கள் பிகினிங்கில் வரையும் போது அப்படி இருக்கும். ஸோ போக போக நமக்கு வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நிப்பில் பிடிக்காமல் கொஞ்சம் தள்ளி பிடிச்சி வரையுங்க, அது ஒரு ஃப்ளோவாக நல்லா வரும். நான் வந்து சிங்கிள் ஃபிஷ்க்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மற்றதெல்லாம் அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் அப்படியே பொறுமையாக லைனர் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் வந்து லைட்டான லேயராக கொடுக்கக்கூடாது. கிளாஸ் லைனரை பொறுத்த வரைக்கும் லைட்டான லேயராக கொடுத்தா கலர் வந்து நெக்ஸ்ட்டு கலரோட ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு திக்கான லேயராக கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கலர் இன்னொரு கலரோட ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ ஒரு ஃப்ளோவாக பார்க்க வந்து கலர் தனித்தனி கலராக அது அழகாக தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் வந்து பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துக்கணும். ஒன்றுத்தோட இன்னொன்று டச் ஆகிடக்கூடாது. ஒவ்வொரு இதாக கொடுத்துட்டே வரணும். அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு மேக்ஸிமமாக வந்து 2 hours எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போ வரையும் போதே வந்து பார்த்து நீட்டாக வரையணும். ஸோ ஒன்றோட ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, அது அப்படியே இழுப்பிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல் ட்ராயிங்க்கும் பண்ணிக்கணும். ஓகே, 2 hoursக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டச் பண்ணால் நமக்கு வந்து அது வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போது நம்ம கிளாஸ் கலர்ஸ் ஒவ்வொன்றா கொடுக்கலாம். பாருங்கள், நான் எதுக்கு வந்து அது ஒரு திக் லேயராக கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா, இப்படி ஸ்ப்ரெட் பண்ணும் போது அது வந்து அந்த லேயருக்குள்ளே இருக்கணும், நெக்ஸ்ட் லேயருக்கு வரக்கூடாது. அதனால தான் வந்து நான் திக் லேயராக அப்படியே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த கிளாஸ் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நம்ம ப்ரஷ்ஷு வந்து தேவைப்படாது. ஸோ டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சோப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரூட் ஃப்ளேவரில் அவைலபிளாகவே இருக்குது. நமக்கு வந்து வரைஞ்சிட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸையும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். நான் வந்து 60 rupees தான் வாங்கினேன். ஸோ அதில் 6 colors அவைலபிளாக இருக்கும். 120 கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதில் வந்து நிறைய மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொரு லேயராக அப்ளை பண்ணுறேன். அந்த அவுட்லைனர் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு 2 hours ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த கிளாஸ் கலர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு மேக்ஸிமமாக வந்து ஒரு 1 hour எடுத்துக்கலாம். அது மறுபடியும் டச் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிருக்கணும். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு லேயராக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலரையாக ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள்.
ஒருவேளை நீங்கள் கிளாஸ் பெயிண்டிங்கில் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ஓஹெச்பி ஷீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்கான ட்ராயிங்ஸாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேசிக்கான ட்ராயிங் தான் சொல்லியிருக்கேன். என்னோட அட்வான்ஸ் கிளாஸ் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நமக்கு கலர் காம்பினேஷன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு மல்டிபிள் கலராக வரணும், டபுள் ஷேடாக வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த அவுட்லைனர் வந்து தின்னான லேயராக கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து டபுள் ஷேட் கிடைக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பிகினிங்கில் வந்து நீங்கள் திக்கான அவுட்லைனரே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகிடணும். ஒரு மேக்ஸிமமாக வந்து 1 hour கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து அது டச் பண்ணும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். பின்னாடி வந்து வாட்டர் எஃபெக்ட்டுக்காக வந்து நான் வந்து கொஞ்சம் தின்னாகவே அப்படி அங்கங்கே அந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் டச் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஸ்டிக் ஆகலை. இப்போ வந்து நான் பின்னாடி இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டால் நமக்கு ஒரு கிளாஸி லுக் சூப்பர்பாக கொடுக்கும். அந்த கிளாஸ் கலர் வந்து அந்த கிளாஸி லுக் வந்து சூப்பராக கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்து ஃபிஷ் கிளாஸ் பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி மோர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் உங்களுக்கு வேணும்னா சவ் ஆர்ட் அண்ட் கிராஃப்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.